ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு விலாக் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கலையில் நேரத்துலேயே எழுந்தாச்சு ரொம்ப குளிர்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது போய் குளிக்கணும்னு நினச்சாவே லைட்டாக ஷிவர் ஆகுது பட் ஆனால் நம்ம கிளம்பிட்டு நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படியே குட் கேர்லாக வந்துட்டு ஹேர்லாம் வாஷ் பண்ணி கிளம்பியாச்சு மேக்கப் பார்த்துட்டா நான் எதுவுமே போடல ஜஸ்ட்டு காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் வச்சுருக்கேன் இனி வந்துட்டு நான் போயிட்டு அந்த பிளேஸ் வந்து காமிக்கிறேன் ஆக்சுவலாக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆக்சிடென்ட் எனக்கு அதை பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ நான் வந்து அங்கே இறங்கிட்டு எனக்கு தண்ணியும் எதனாவும் சாப்பிடணுன்னு தோணிடுச்சு ஸோ நான் வந்து பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கினதும் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டோர் இருந்துச்சு ஸோ நான் வந்து அங்கே போயிட்டு பிஸ்கட் வாங்கலான் தான் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எனக்கு கேக் பண்ணணும் அதுக்கு கோகோ பவுட்ரு வேணும்னு தோணுச்சு ஸோ அது அதுக்கப்புறம் பீனட் பட்டர் வாங்கலான்னு நினச்சேன் எனக்கு பீனட் பட்டர் கம்பேர் பண்ணும்போது கோகோ பட்டர் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அது வந்து வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வேணுங்கிறதெல்லாம் வாங்கினேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே கேப் வரக்குள்ள நம்ம இதெல்லாம் வாங்கலன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் மீன்வைல் இந்த வரகு திணை சாமை அரிசியெல்லாம் பார்த்தேன் பட் ஆனால் அதெல்லாம் வாங்கினா வெயிட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கலை அண்ட் ஹிமாலயாஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிம்பிள் கிளியர் க்ரீம் வந்துட்டு இருக்குது அது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ இங்கே ஹிமாலயாஸ் பார்த்ததும் நான் அதெல்லாம் வந்து தேடிட்டு இருந்தேன் பட் ஆனால் ஆஸ் விஷியால் எனக்கு வந்து இங்கேயும் கிடைக்கல அண்ட் எனக்கு வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் மட்டும் ஒன்று வாங்கினேன் ஹிமாலயாஸில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்கெட் வாங்கணுன்னு வந்தேன் இது வந்து லாஸ்ட்டாக தான் இந்த செக்ஷன் இருந்துச்சு ஸோ வந்து ஓரியோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு யூனிபிக்கில் இந்த ஃப்ரூட் அண்ட் நட் அந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுருந்தேன் மீன் வயல் வந்து கேப் டிரைவரும் வந்துட்டாங்க நான் போன நேரம்னு பார்த்து பில் போடுற செக்ஷனில் வந்து கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு ஸோ டிரைவரை நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் உங்களுக்கு வந்து எந்த பிஸ்கெட் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஹைடன்சிக்கும் பிடிக்கும் ஆனால் நான் வந்து வாங்கலை ஓரியாவே வந்துட்டு நிறைய வாங்கிட்டேன் அண்ட் இந்த செக்ஷனில் தான் வந்துட்டு நான் அந்த ஹிமாலயாஸ் கேசர் ஃபேர்னஸ் அந்த க்ரீம் வந்து வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ வந்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வேஸ்டினில் வந்துட்டு ஹெல்த்தி பிரைட் பாடி லோஷன் ஒன்று இருக்குது அது தேனேன் அதுவும் இல்லை இங்கே நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு பட் ஆனால் நான் தேனை அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃப்ளேவர் மட்டும் இல்லை இந்த பிங்க் கலர் அவுட்டர் பேக்கேஜிங் பார்க்குறக்கு நான் கேட்ட அந்த ஃப்ளேவர் மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அது படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கல உங்களுக்கு வந்து நான் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி ரிவ்யூ போஸ்ட் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கி அது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து பொதுவாகவே ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்குகிற ஷாப்பிங் கூட எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சும் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து போயிடுவோம் இப்போ வந்து இருந்து வேலை பார்க்கறதுனால அப்படி வெளியில் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸே கிடைக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரி வெளியில் வரும்போது கடைலாம் பார்த்தா டக்குன்னு போய் ஏதாவது தேவையானது வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாங்கி பில் போட்டதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் போகிற வழியில் பார்த்துட்டா ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் டெவலப் ஆகிற ஏரியா போல் இருக்குது விண்டோ சீட்டில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறக்கு எனக்கு எப்போயுமே பிடிக்கும் பட் ஆனால் பஸ்லலாம் ஏறினா நான் வந்து உடனே தூங்கிடுவேன் இது கார் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே உட்காந்து ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து நேச்சுரல் டிஐஒய் ஹேர் கலரிங் வந்து பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்னொரு டூ டேஸில் வந்து நான் எடிட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக அவங்க என்னை கேட்டாங்க ஹேர் கலரிங் நான் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு கெமிக்கல்ஸே இல்லாத நேச்சுரல் ஹேர் கலரிங் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு போனதுமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு காஃபி கொடுத்தாங்க ஸோ நம்ம வாங்கின பிஸ்கெட் அதுக்கப்புறம் அவங்க ரஸ்க் கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே மனசு பார்த்துட்டிங்கன்னா ஆச்சு அது வரைக்கும் ஏதோ படப்படன்னே இருந்துச்சு இந்த ஃபோட்டோஷூட் போகிறதுக்கு நாள் தான் வந்துட்டு நான் என்னோடய ஃபேஷியல் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணேன் பட் ஐப்ரோஸ் த்ரெட்டிங் வந்து நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்து விட்டாங்க இந்த டைமும் எக்ஸ்ட்ராஸ் வந்து வளர்ந்துருந்தது ஸோ அது மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ரேசர்லேயே வந்துட்டு நான் ஷேப் பண்ணிக்குவேன் எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருந்தாலும் ஃபோட்டோஷூட்க்கு வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு அண்ட் ஜென்ரலாக நான் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் ஃபங்க்ஷனுக்குலாம் எப்படி ரெடியாக சொல்லிவிட்டு ஒரு வ்ளாகாகவே ஷூட் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லி அது வந்து நம்ம சேனலில் டியூஸ்டே வந்துடும் ஸோ ஸ்டே டியூன் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ணிவிட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இவங்க பண்ணுற ஐ ஷேடோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அந்த பேலட் கூட நான் வந்து கேட்டிருக்கேன் கிடச்சா நான் சீக்கிரம் சர்ச் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்கள் எல்லாருக்குமே தரேன் பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்களுக்கு ஓகே பட் பர்ஸ்னல் யூஸ்க்கு அது தேவை கிடையாது பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே வரும் பி பர்ஃபெக்ட்லேருந்து அந்த பாலக்ட் நேம் வந்து எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை பட் நான் தேடிட்டு இருக்கேன் லிங்க் வந்துட்டு கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் ஃபேஸ் மேக்கப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறக்கு முன்னாடி ஹேர் டூ முடிச்சிடலான்னு சொல்லி க்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க யூஸ்வலாக நான் என்னோடய ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட் ஹேர் பேக் அண்ட் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க் வந்துட்டு இங்கே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி விளாக் வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஹீட் இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம ஹீட் ப்ரொடெக்டன்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சிரம்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஸ்ட்ரெயிட்டாக ஹேரில் வந்துட்டு ஹீட்டிங் டூல்ஸ் வந்து வைக்காதீங்க அது வந்து ஹேரை டேமேஜ் பண்ணுறக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அண்ட் நம்ம யூஸ்வலாக டெய்லி இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அக்கேஷ்னலாக பண்ணும்போது கூடியும் நம்ம அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணும்போது நம்மளோட ஹேரை வந்து கொஞ்சம் சேஃபாக நம்மளால் பார்த்துக்க முடியும் லன்ச் டைம் வந்தாச்சு என்ன மெனுன்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி ரைத்தா அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னால் ஃபுல்லாக சாப்பிடவே ஒரு ஓரளவுக்கு தான் சாப்பிட்டேன் எனக்கு அதுக்கே வயிறு வந்து ஃபில்லிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஹேடு கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஒரு ஹேடு வந்து நான் இது வரைக்கும் எனக்கு நான் ட்ரை பண்ணது கிடையாது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்னோடய ஒரிஜினல் ஹேர்லேயே வந்து அவங்க வந்து பண்ணாங்க எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுமே வைக்கல அண்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது லைக் நான் பண்ண அந்த டிஐஒய் ஹேர் கலரிங்கும் நல்லா தெரிஞ்சிச்சு அண்ட் என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருந்தது ஃபோட்டோஸ்லலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபுல்லாக மேக்கவர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு பார்க்கில் போய்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் போகிற வழியில் எடுத்தக்கூடிய கிளிப்பிங்ஸ் தான் வந்துட்டு அது பார்க்குக்கு போனதுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கு கிடையாது அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குட்டி பார்க் இந்த மாதிரி கிளி கூண்டு வாத்து இருந்தது எனக்கு அந்த வாத்து பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு போனதுமே நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிளேஸ்லேயே வச்சு அந்த கிளியோட சவுண்டு இந்த வாத்தோட சவுண்டும் தான் அல்டிமேட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பட் ஆனால் இன்னொரு ப்ராப்ளமும் இருந்துச்சு ஃபுல்லாக மஸ்கிட்டோஸாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு மஸ்கிட்டோஸ்க்கு பிடிச்ச பிளட் குரூப் என்னோடதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து எனக்கு கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஃபோட்டோஷூட் முடிய வரைக்குமே அதை என்னை விடவே இல்லை ஸோ அதை எப்படியும் மேனேஜ் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னும் எனக்கு ப்ரொஃபஷ்னல் பிக்ஸ் வந்து கிடைக்கல யூஸ்வலாக என்னடா எல்லா வீடியோலையும் இதை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்போயுமே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அவங்க எடிட் பண்ணி நம்மளுக்கு தருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் அவங்க சட்டுன்னு கொடுத்துருவாங்க ஆல்பம் போட்டு தரணுங்கிறக்காக இந்த மாதிரி ஷூட் எடுக்கும்போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் தருவாங்க அதனால எனக்கு இது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோஸ் கூட என் கைக்கு ரீச் ஆக கிடையாது எல்லாமே பார்த்துட்டா நம்ம மொபைல் எடுத்தது தான் ஆனால் அதுவே நல்லாயிருக்கு கிடச்சா நான் கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இவங்க பார்த்துட்டா வென்னஸ்டேவே வந்து ஃபோட்டோஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அண்ட் நீங்கள் இது வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணனா மறக்காம பண்ணுங்கள் லிங்க் பார்த்துட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கியூஎன்னே வந்துட்டு நம்ம சேனலில் நான் கண்டெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த போல் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் என்கிட்ட கிட்டே கேட்கணும்னு வந்து அங்கே போஸ்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஒரு வீடியோவாக பண்ணி ட்ரூவாக எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ட்ரெஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அண்ட் இப்போ பார்த்துட்டா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அரௌண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் போல் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் யூஸ்வலாக லெஹங்கா பார்த்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நம்ம கொடுக்குற விலைக்கு தகுந்த ப்ராடக்ட் வந்துட்டு இது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு இப்போ வீடியோவில் வந்து லைவாக பார்க்கும் போதே தெரிஞ்சுருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரே இடத்த பார்த்து போஸ்ட் கொடுத்துட்ருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பட் ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணும்போது வந்து அது ஃபீல் ஆகாது அங்கேருந்து ஒரே ரியல் டைம் டிஃபிகல்ட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இருந்த மஸ்கிட்டோஸ் தான் அதுதான் என்னை ரொம்ப கடிச்சு வச்சுட்டே இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் போகும்போது கண்டிப்பாக உடம்போஸ் வந்து போட்டுக்கணும்னு நாங்கள் வந்து பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் மீன்மேல் பார்த்துட்டிங்கன்னா அந்த பார்க்கில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபோனில் எடுத்தோம் யூஷுவல் நான் வந்து பொட்டு இல்லாமலும் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அது என்னென்னு தெரியல எனக்கு வந்து பொட்டு வச்சிருக்கிறத விட வைக்காமல் இருக்கிறதா எனக்கு எப்பயுமே பிடிக்கும் ஸோ வந்து அவங்க அதை எனக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிளம்பியாச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஷிஷோல் நான் வந்து அந்த நியூட்ரோஜனாலேருந்து மேக்கப் ரிமூவர் டிஷ்யூஸ் வச்சு டூ செகண்ட்ஸில் நான் என்னோடய கம்ப்ளீட் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பிரைட்ஸ் யார்னா இருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி மேக்கப் ரிமூவர் டிஷ்யூஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்ரெடி சந்தை மாதிரி டீ குடித்தாச்சு இனி வந்து வீட்டுக்கு வரப்போகிறோம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபுல்லாக முடியலை ரொம்ப தலைவலி ரொம்ப டயர்டாக ஆச்சு நான் அப்படியே வந்து பாவமாக வீட்டுக்கு வெளில உட்காந்துருக்கேன் இனி அடுத்து போயிட்டு ஃபுல்லாக ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு நான் வாங்கின திங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இந்த கேசர் க்ரீம் அதுக்கப்புறம் சாக்கோனட் அந்த பட்டர் ஓரியோ அதுக்கப்புறம் கேக் பண்ணுறக்காக இந்த கோக்கோ பவுடர் அடுத்து பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்கிட்டேன் வேறு எதுவும் என்னால் பண்ண முடியலை இந்த பிளாக் வந்து இங்கே நான் முடிக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ